கைய வெச்சிட்டு சும்மா இருக்க மாட்டையா புருஷன் பேக பொண்டாட்டி தொடறது தப்பா அப்படி என்ன இதல 100000 ரூபாயா வச்சிருக்கீங்க நான் அள்ளிட்டு போக நானே ஒரு செட்டப்பா வச்சிருக்கேன் என்ன செட்டப்பா வச்சிருக்கீங்க அதா தலவலி தைலம் கர்ச்சீஃப் துணிமணியின ஒழுங்கா அடிக்கி வச்சிருக்கேன் நீ கலச்சி போட்டேன்னா அவசரத்துக்கு என்னால எடுக்க முடியாது இல்ல நீ வேற கைய விட்டு கலச்சிட்டு இருக்க பேக்ல இடம் இருந்தா ஒரு நேரத்துக்காவது சாப்பாடு பொட்டல வைக்கலாம் இல்ல அதுக்கு இடம் இருக்கானு பார்த்தேன் என்னமோ போட்டு டைட்டா அடக்கி வச்சிருக்கீங்க ஏதாவது சாதம் பொட்டலம் கட்டி இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சிருவாங்க ரொம்ப தா அக்கறை காட்ற சாப்பாடு பொட்டலத உள்ள வெச்சு அது உடைஞ்சா அவ்வளவுதான் போற காரியம் கெட்டது சாப்பாடு பொட்டலம் கொட்டறதுக்கும் போற காரியத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அது வந்து உள்ள Dress வெச்சிருக்கேன் பஸ் விட்டு இறங்கின உடனே Dress மாத்திட்டு நேரா ஸ்கூலுக்கு போலாம்னு இருக்கேன் உள்ள இருக்கிற சாப்பாடு கொட்டிருச்சுனா Dress எல்லாம் வீணா போய்டும்ல அதுக்காக தான் சொன்னேன் இன்னிக்கே நீங்க ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்கீங்க என்ன நீ சும்மா இருக்காம ஏன் வாய் போட்டுக்கிட்டிட்டு நான் ஒரு மாதிரி பேசுறேன்னு சொல்றியா சரி போற நேரத்துல நிதானமா இருங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வைக்கவா சும்மா நை நைங்காத கொஞ்ச நேரம் என் மேல அக்கறை காட்டாம இருந்தாலே போதும் நான் நிம்மதியா கிளம்பி போவேன் அவ்வளவு தூரம் போறீங்களேன்னு சொன்னேன் நான் வாயை திறந்தாலே பிடிக்கிறது இல்ல இருங்க என் கையால ஒரு மொடக்கு தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க இந்தாங்க அப்பா டைம் ஆயிச்சு வாங்கப்பா வரேன் பா ஆ எங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நான் கடைக்கு போயிருந்தப்ப அண்ணாச்சி சொன்னாரு யாரோ ஒரு ஆளு சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட அவசரத்துக்காக அரை கிரவுண்டர் 4.5 லட்சத்துக்கு விக்கறாராம் எப்படியாவது வாங்கி போடுறலாங்க இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன சொல்றீங்க இதெல்லாம் பேசுற நேரமா இது முதல்ல பணத்துக்கு நாம எங்க போறது சுஜாதா பேர்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துறலாங்க பேங்க்ல இருந்தா வருஷத்துக்கு 8% வட்டி தான் கிடைக்கும் ப்ளாட்டா இருந்தா 5 வருஷத்துல 2 மடங்கு விலையேறும் என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்ன்றது முக்கியம் இல்ல பேங்க் என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம் அதுக்கு பேரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்னும் 5 வருஷத்துக்கு அது நம்ம பணமே இல்லன்னு வெச்சுக்க ஃபிக்ஸட்ல போட்டு இப்ப போய் கேட்டா கேவலமா காரி துப்புவாங்க எனக்கு நேரமாகுது ஆளை விடு என்னமோ நீங்க தான் அதிசயமா சொல்றீங்க போயிட்டு வாங்க பேசிக்கலாம் போயிட்டு வரேன் ஆனா பேசறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீ ஏன் பேசாம நிக்கிற உங்க அண்ணன் ஊருக்கு போறாரு இல்ல அவங்கள பாத்துட்டு வாங்க இவங்கள பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே ஒட்டுக்காரங்க உறவுக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல டிசி வாங்கிட்டு வந்துட்டா அந்த ஊரோட ஒட்டுறவு எல்லாமே முடிஞ்சிடும் அண்ணனை விட எனக்கு யாரன்னி பெரிய உறவு இருக்கு இப்படி சொல்லி சொல்லி தானே அவர் தலை மேல ஏறி உட்கார்ந்து முளக அரைச்சிட்டு இருக்கீங்க அந்த ஊர்ல இதெல்லாம் இடம் தரதுக்கு யார் இருக்கா ஏண்டே நான் ஊருக்கு போகும்போது கூட ஓ நல்ல வாய தரக்காம இருக்க முடியாதா என்ன வாய தரக்க விட மாட்டீங்களே சரி போயிட்டு வாங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்கே இருந்தாதீங்க போனமா வந்தமான்னு இருங்க நான் போயிட்டு வரேன் வீட்டை பத்திரமா பாத்துக்க சம்பூர்ணா நான் போயிட்டு வரேமா மறக்காம எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன் சரி வரும்போது நிறைய பால்கோவா வாங்கிட்டு வாங்க சரிமா போலாம் பா வா உள்ள போலாம் குட் மார்னிங் மேடம் மன்னிச்சுங்கம்மா தெரியாம பட்டுடுச்சு பரவால தெரியாம நடக்கிறது சகஜம்தான் இருக்கட்டும் உங்க ஜிஎம் போஸ்டுக்கு வேட் வச்சிட்டு வந்திருக்கேன் குட் மார்னிங் மேம் என்ன
யெஸ் சார், ஓகே சார், வரேன் சார். காண்டா மிருகம் நேத்து மீட்டிங்ல கண்டபடி உளறிச்சுல, அதான் தோஸ் விழுன்னு கிளி பிடிச்சு ஆட்டுது போல இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன், அதை ரெடி பண்ணிட்டீங்களா? அத ரெண்டு வருஷத்து ரிப்போர்ட்டோட நான் கம்பேர் பண்ணனும். அப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸ்ங்க சில பேரை சர்வீஸ் செக்ஷன்ல மாத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். வில்லிங்னஸ் உள்ளவங்கள மெயில் போட சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல இருந்து 1 or 2 பீப்பிள ஃபில்டர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுவீங்க. ஓகே பண்ணிடலாம். என்ன காயத்ரி, நான் சொன்னதை நீங்க சரியா ரிசீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனி ப்ராப்ளம், எனி ஹெல்த் ப்ராப்ளம்? நோ சார், நதிங் சார். மீட்டிங்ல நான் பேப்பரை சரியா பிரசன்ட் பண்ணல. நீங்க ரொம்ப கோவம் ஆயிட்டீங்க. அதான். ஓ, அததான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நேத்தி நான் அப்செட் தான், பட் என்ன செய்ய முடியும்? நீங்க ஒரு ஸ்கில்ஃபுல் லேடி, நேத்திக்கு ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்க. நேத்திய விஷயத்தை நான் 1 hourலயே மறந்துட்டேன். அதையே நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. இல்ல, நேத்து நீங்க மீட்டிங்க கட் பண்ணிட்டு போன போது செவப்பா வயர்மா அந்த செக் ஷர்ட் போட்டவர் எஸ் பிரகாஷ், நம்ம ஜிம் மாஸ்டரோட ஃப்ரெண்ட், ஸ்மார்ட் கை. பிரகாஷ் பத்தி என்ன இப்போ? இல்ல, நீங்க போகும்போது என்ன கைய காட்டி ஏதோ சொன்னானே. சாரி, சொன்னாரே. என்ன சொன்னாரு? கரெக்ட், நீங்க பேப்பர் வைக்கும்போது டிஸ்டர்ப ஆயிட்டீங்க இல்லையா? அதான், ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேப்பர் வைக்கும்போது தவறுதல் நடக்கிறது சகஜம்தான். எக்ஸ்பீரியன்ஸான பெரிய லீடர்ஸ் கூட சம்டைம்ஸ் தப்பு பண்ணுவாங்கன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் சொன்னான். தவறு நடக்கிறது இயல்புதான், ஆனா மறுபடியும் மறுபடியும் தவறு நடக்க கூடாது. பிரகாஷ் இஸ் எ சேர்ஃபுல் பாய், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன், அவன் உங்களுக்கு தெரியுமா? நோ சார், ஜஸ்ட் கேட்டேன் சார். யாரோ அவனுக்கு வேண்டியவங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டான், பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யூ கேரி ஆன். தேங்க் யூ சார். பாத்து பண்ண கூடாது. பாத்து தாமா பண்ண. எதுதா பேசுற? போயிங்க இந்த. ஹே, போச்சியா? புயல் கரைய கடந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடாம ஓயாது. இன்னைக்கு சிக்கிறவங்க காலிதான். ஆண்டவா, தாரணி, அஞ்சலி. என்னத்த தாரணி? எங்க தாரணி? உள்ளதா எங்க இருப்பாத்த? என்ன, நீ ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வரணும். சரி கொடுங்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ துணி துவைச்சிட்டு இருக்கல்ல, அந்த வேலை ஏன் கடனும்? வேணா அஞ்சலி அனுப்புங்களே. ஏன், தாரணி அனுப்பினா என்ன? இல்ல அண்ணி, முன்ன பின்ன கடைக்கு தனியா போய் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லனா பழகித்தான் ஆகணும். பழக்கம் இல்ல பழக்கம் இல்லன்னு பொத்தி பொத்தி வச்சா பொம்பளை பிள்ளைங்க உருப்பிடுமா? உன் வீட்டுக்கார செல்லம் கொடுத்த செல்லம் கொடுத்துதான் எல்லாம் இந்த கதியில கிடைக்குதுங்க. பட்டதுக்கு அப்புறமா அது புத்தி வேண்டாம். அந்த பொண்ணை எங்கிட்ட விடு, 2 மாசத்துல ஒழுங்குபடுத்திடுறேன். அதுங்க இஷ்டத்துக்கு விட்டா அவ்வளவுதான். அதுக்கு இல்ல அண்ணி, போற வேலையை கெடுத்து வச்சுட்டு வந்துருவா. அதே அஞ்சலி அனுப்புனீங்கன்னா உருப்படியே வாங்கிட்டு வருவா. நீ பேசாம உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டு
யாரடி சொன்னா? ஏன் அக்கா தான் சொல்லி கொடுத்தா. நீங்களும் பண்றீங்களா? ஆனா அடிக்கடி பண்ணனும். இல்லனா தவள மாதிரி உங்க கழுத்து தொங்கிடும். டேய் சிவ யாரடி ஃபேன் கொண்டு வந்து வச்சது? மாமா தான் எடுத்து வந்து வச்சாரு. பெரிய வனாவத்தி வந்திருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லமா அதன கால ஆட்டிட்டு எந்திரடி. எதுக்கு அதே என்ன அடிக்கறீங்க? உட்கார்ந்து பேசினா என்ன? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே வாய் இழுத்து கிழிச்சிடுவேன். ஐயோ ஏன் அத்தை டென்ஷன் ஆகுறீங்க? ஏற்கனவே நீங்க காட்டன் மாதிரி தான் இருக்கீங்க. உன்னை வெச்சிட்டு உங்க அம்மா எப்படி தான் குப்பை கொட்டறாளோ? எனக்கு பார்த்தே உனக்கு விளக்கு சொன்னா நான் கிழவி ஆயிடுவேன். இப்ப மட்டும் என்ன நீங்க குமரி மாதிரி இருக்கீங்க? போடு நிறுத்திரி. வாய்க்கு வாய் பேசியே கொல்லாத. இத பார், கடைக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் வாங்கிட்டு வா. போ. எனக்கு கடைல எங்க இருக்குன்னு தெரியாது. நான் போக மாட்டேன். ஏய் 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 நில்லு. கடை எங்க இருக்குன்னு சொல்றேன். இந்த இந்த லிஸ்ட்ட கொடு. அவங்க பொருளை கொடுப்பாங்க. இத போடி. வா. முதல்ல பெரிய சாக்லேட் வாங்கி சாப்பிடணும். எப்படி போறது? ஆ இப்படியே நேரா போ. தெரு மொனைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வலது கை பக்கம் திரும்பு. வலது கைனா? ரைட் ஹேண்ட்ரி ரைட்ல திரும்பு. திரும்பினதும் ஆர்கே ஸ்டோர் இருக்கும். தெரியலனா கேளு, சொல்லுவாங்க. பணம் பத்திரண்டி. பணத்தை தொலைச்ச ஒண்ணு நான் தொலைச்சிருவேன். ஜாகிரதை. நான் என்ன சின்ன பிள்ளையா பணத்தை தொலைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க? சின்ன பிள்ளைங்களோட மோசமா இருக்க. போ சீக்கிரமா போயிட்டு வா. போ. அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஜர் குடுற. டேய் மாமா யாரு நினைச்ச? விழுந்தா கூட மல்லாக விழுவனே தவிர மண்ண கவ்வ மாட்டேன். அதை தெரிஞ்சுக்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஜர்க்கு, அவ்வளவுதான். மச்சி, உங்க அண்ணி கூட இதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல தானே வர்க் பண்றாங்க? இதே மாதிரி இல்ல, இங்கேதான். எடப்பாவி, அண்ணி காசையும் அடிச்சுட்டு அவங்க ஹோட்டல்ல தண்ணி அடிக்க வந்திருக்கியா நீ? எக்கு தப்பா மாட்டிக்க போறடா. மச்சி, வேற இடம் பாத்துக்கலாம், கிளம்பலாம் வா. அடச்சி, பயந்த கொடி பசங்களா. இன்னைக்குதான் நம்ம ஆட்டத்தை ஃபுல் ஃபார்ம்ல பாக்க போறீங்க. லைஃப்ல ஒரு த்ரில் வேணாமா? போய் பாக்கறடா. போடா சீக்கிரம் வா. ரொம்ப ரிஸ்கா இருக்குமேன்னு பாக்குறா. ஏன்டா சும்மா பயந்து நடக்கறீங்க? நானே வரேன். அப்புறம் என்ன? எஸ்கியூஸ் மீ சார், ஸ்டேயிங்? ஸ்டேயிங் இல்ல பாஸ், ஒன்லி கலாய்த்தல். நிறைய கலாய்த்தல், அதுக்காக கொஞ்சம் குடித்தல், அதான் இன்றைய பர்பஸ். பார்க்கு எப்படி பாஸ் போகணும்? நேராக போங்க. ஓகே. உங்கள் ஜிஎம் ஆஃபீஸில் இருக்காங்களா? ஆ இருக்காங்க சார். பட்டி கட்ட மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி. வெயிட் பண்ணுங்க, வரும். சடிஷனா ஆர்டர் பண்ண சொல்லலாம். இது வரதால அலங்க சாப்பிடுங்க. அப்புறம் குண்டாயிடுவா. ஏய் இந்த சைடுல செய்து கொடுக்கடா. ஏய் என்னோட தேங்கடா. ஏய் வெயிட் வெயிட் வெயிட், நான் ஃபர்ஸ்ட் குடிச்சு டேஸ்ட் பண்றேன், அதுக்கு அப்புறமா நீங்க குடிங்க. ஓகே. என்னையா மிக்ஸிங் இது? வாங்க. புளிப்பு கசப்பு இனிப்பு எல்லாம் தனித்தனியா இருக்கு, யாரும் தொடாதீங்க. இன்னைக்கு வெக்கலாம் பாரு வீட்டு. உன் ஜிஎம் யாரையா வர சொல்லுங்க. கரெக்டா தான் மிக்ஸ் பண்ண, என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். ஜிஎம் வர சொல்லுன்னு சொன்ன, வர சொல்லு. போய் அங்க இருந்து. ம்,
சொல்லுங்க மேடம் பார்ல ஒரு கும்பல் கலாட்டம் பண்றாங்க மேடம் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படியா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம் எப்படியாவது கூல் பண்ணி சமாளிக்க பாருங்க முடியல மேடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சமாளிக்க முடியல மேடம் ஜிஎம் இங்க வந்தாகணும்னு அடம்பிடிக்கறாங்க மேடம் அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு ஆளை அனுப்புறேன் பிரபா சத்யா சீட்ல இருக்களா இருக்க மேடம் அவள அனுப்போ மேடம் புது கேண்டிடேட் மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்ல அவளால எப்படி மேடம் அவங்கள சமாளிக்க முடியும் நியூ கேண்டிடேட் தான் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு எப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போய் அவளை கூப்பிடு ஓகே மேடம் ஆ இரு இரு நானே அவளை கூப்பிடுறேன் எஸ் மேடம் சத்யா நீ இமிடியேட்டா பாருக்கு போய் கஸ்டமர்ஸ் அங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவையான சர்வீஸ செஞ்சு கொடு ஞாபகம் வச்சுக்கோ அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும் கஸ்டமர் சட்டிஸ்ஃபை பண்றது தான் நம்மளோட டியூட்டி ஞாபகம் இருக்கட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சகிப்பு தன்மை வேணும் எஸ் மேடம் நீ போ மாட்னடி மேடம் காக்டெயில் வேணும்னு கேட்டாங்க கலந்து கொடுத்த நல்லா இல்லைன்னு பிரச்சனை பண்றாங்க மேடம் யாரு அதோ அந்த டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க அவங்கதான் மேடம்